அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக 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 முக்கியமான ஒரு பதிவு. கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு பதிவு. அதனால் இந்த பதிவை பார்த்து நீங்கள் இதை செயல்முறைப்படுத்த தொடங்கினால் நிச்சயமாக உங்களுடைய விருப்பம் என்னவாக இருந்தாலும் சரி, அது மிக விரைவில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த வயதை நீங்கள் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆண்களோ பெண்களோ யார் வேணாலும் இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் வந்து பின்பற்றலாம். இதற்கு இந்த நாளில் தான் செய்யணும், வளர்பிறையில் செய்யணும், தேய்பிறையில் செய்யக்கூடாது, சுப முகூர்த்தத்தில் செய்யணும் அப்படின்னு எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி தீட்டு காலங்களில் செய்யக்கூடாது, அசைவம் சாப்பிட்ருந்தா செய்யக்கூடாது, அத மாதிரி எந்தவித விதிகளும் இதற்கு கிடையாது. ஏன்னா இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிமுறை. எண்களை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிபாடு. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பல பதிவுகளில் எண்களோட மகத்துவம் என்ன, அதனுடைய அற்புதமான ஆற்றல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். பல ஏஞ்சல் நம்பர்களை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை பற்றி பேசணுன்னா அதுக்கு ஒரு தனி பதிவு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த ஏஞ்சல் எண்களை பயன்படுத்தி நிறைய நல்ல பலன்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 8, 8. இந்த 3 8கள் சேர்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாபெரும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. இந்த 3 8கள் இருக்குது இல்லையா, இதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த எண்களை நீங்கள் எப்படி தினந்தோறும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த எண்கள் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பு. பிரபஞ்சம் வந்து உங்களை வந்து வழி நடத்துவதற்கு இந்த எண்களை தான் அது வந்து பயன்படுத்துமா. சில பேர் ரிப்பீட்டடாக சில எண்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த எண்கள் அப்படின்னா கணக்கில் மட்டும் அது பயன்படுத்தக்கூடியது இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் உங்கள் வாழ்க்கையையும் மேம்படுத்துவதற்கு பயன்படுங்கிறதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1 1 அப்படிங்கிற நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு க்ரீன் லைட் தந்திருக்குது. பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு க்ரீன் லைட் காமிக்குது அப்படின்னு அர்த்தம். 2 அப்படிங்கிற எண்ணையோ 22 222 அப்படிங்கிற எண்ணை நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்லிணக்கம் மற்றும் சமநிலை, ஹார்மனி அண்ட் பேலன்ஸ். 3 அப்படிங்கிற எண்ணை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய படைப்பாற்றல், அதுக்கப்புறம் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எப்பொழுதும் கைவிடாதீங்க அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துகிறது. 4 அப்படிங்கிற எண்ணை நீங்கள் அடிக்கடி பார்க்கும்பொழுது அதில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல், அறிவு, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு இவையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் செல்லுங்க அப்படின்னு சொல்லுது. இதை மாதிரி ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு ஒரு தனித்தனியான குணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எண் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 8 8. அப்படி என்ன இந்த எண்களில் இருக்குது அப்படின்னா அந்த எண்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எண் அப்படின்னு பார்த்தா 8 8 8. எதற்கு இது சக்தி வாய்ந்தது, உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு சாவி போல இது அமைகிறது. இந்த எண்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இது வேணும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்டாக எந்தவித தாமதமும் இல்லாமல் நேரடியாக உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தாங்க. ஒரு வெள்ளை பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து எந்தவித அழுக்கும் இல்லாமல் நல்ல க்ளீனாக இருக்கணும். கோடு போட்ட பேப்பர் எக்காரணத்தை கொண்டும் எடுக்கக்கூடாது. வெள்ளை நிற சார்ட்டு அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை தினந்தோறும் நம்ம பயன்படுத்தணும். பேப்பர் எடுத்திங்கன்னா 1 2 நாட்கள்லேயே அது வந்து கசங்கிடும் அல்லது கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு அட்டை மாதிரியான வெள்ளை நிற சார்ட்டு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட்டு கூட ஒரே ஒரு சிங்கிள் ஷீட் வேண்டாம், 2 3 சார்ட்டை வந்து கட் பண்ணி நீங்கள் பின்னாடி ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் 1 சிகப்பு நிற ஸ்கெட்சு அல்லது கோல்டன் கலர் ஸ்கெட்சு, இது 2 தான் நீங்கள் பயன்படுத்தணும். கோல்டன் கலர் பென் இருக்கும் இல்லையா,
அதை நீங்கள் பயன்படுத்தலாம், அல்லது மார்க்கர் பயன்படுத்தலாம், அல்லது சிகப்பு நிற மார்க்கரோ ஸ்கெட்சோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சில பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட க்ரேயான்ஸ் இருக்குது, நான் அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம். கோல்டன் கலர் க்ரேயான்ஸு, சில்வர் கலர் க்ரேயான்ஸ்லாம் இப்போ இருக்குது, நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம். அந்த பேப்பரில் மேலே வந்து 8 8 8 அப்படிங்கிறத நல்ல பெருசாக எழுதிடுங்க. அதற்கு கீழே உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ, அது 1, 2, 3 எத்தனை வேணாலும் நீங்கள் வந்து இதற்கு கீழே எழுதிக்கலாம். இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்கன்னா, 4 பேரும் ஒவ்வொரு பேப்பரில் எடுத்துக்கிட்டு இதை மாதிரி 888 அப்படிங்கிறத மேலே எழுதிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை கீழே எழுதணும். எழுதிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க போகும்போது இரவு நேரங்களில் மட்டும் உங்களுடைய தலையணை கீழே இந்த ஒரு பேப்பரை வச்சுட்டு நீங்கள் படுக்க போகலாம். மறுநாள் காலையில் எடுத்து ஒரு பத்திரமான இடத்துல நீங்கள் வச்சிடலாம். இதை மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக செய்யும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு 8 நாட்களிலேயே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை. நிறைய பேர் செஞ்சு ஏற்கனவே நல்ல பலன் அடைந்திருக்கிறார்கள். நம்மளுடைய சேனலில் எப்பொழுதுமே ரொம்ப எளிய முறையில் எல்லாராலும் செய்யக்கூடிய பதிவுகளை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது. இந்த 8 அப்படிங்கிற எண் எதெல்லாம் நம்மளுக்கு குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரேட் ஃபார்ச்சூன், வெல்த், ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட், அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அதாவது நல்ல அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு, ஆன்மீக ஞானம், மிகுதி, அந்த அபண்டன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் என்ன கேட்குறதாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல் என்பது இயற்கை விதியை மீறாத வகையில் இருக்க வேண்டும், நியாயமானதாக இருக்க வேண்டும் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும். இப்போ 8 நாட்களுக்குள்ள எங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக தினந்தோறுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இதை உங்கள் தலையணை அடியில் வந்து வைக்கலாம். இத்தனை நாள் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்லாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதனால் நீங்கள் இதை தொடர்ந்து உங்கள் தலையணை கீழே வைப்பது அப்படிங்கிறது நல்லது. ஒவ்வொரு நாளுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த பேப்பரை வந்து உங்கள் கையில் வச்சு நீங்கள் எழுதிய அந்த கோரிக்கைகள் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும். இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு நல்ல வேலை வேண்டும், 20 லட்சம் பணம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் அப்படிங்கிற எல்லா கோரிக்கையுமே நீங்கள் நேர்மறையானதாக எழுதுங்க. வேலை இல்லை, கடன் இருக்குது, நோயில் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த விதமான எதிர்மறை வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இரவு தூங்க போகும்பொழுதும் சரி, மறுநாள் காலை கண் விழித்ததும் சரி, இந்த பேப்பரை நீங்கள் பார்த்து ஒரு 5 இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதை காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது மிக விரைவில் உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேறும். அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த 888 வழிமுறையை வந்து நடைமுறைப்படுத்தி பாருங்கள். நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்தவர்கள் என் கூட கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பட்டனை தட்டிட்டு நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.